நடிகர் ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் திரைப்படம் இன்று காலை 9 மணிக்கு வெளியாக உள்ள நிலையில் கோவையில் ரயில் நிலையம் அருகே உள்ள சாந்தி திரையரங்க வாசலில் ரஜினி ரசிகர்கள் தற்போதே மேளதாளத்துடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை மண்டல தலைமை செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, ஜெயிலர் படத்துக்காக ரஜினி ரசிகர்கள் குவிந்திருக்கிறார்கள், எந்த அளவிற்கு அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு, ஷோக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அங்கு நடக்குது? காயத்ரி, நடிகர் ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் திரைப்படம் இன்று வெளியாக இருக்கிறது. இன்று காலை 9 மணிக்கு திரைப்படம் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் காலை 7:30 மணி முதலே ரசிகர்கள் இந்த பொது திரையரங்குகளை நோக்கி வர துவங்கி இருக்கிறார்கள். கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்தம் 30க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் இந்த படமானது திரையிடப்படுகிறது. இந்நிலையில் தற்பொழுது கோவை சாந்தி திரையரங்கம் முன்பு தற்பொழுது ரசிகர்கள் குவிய துவங்கியிருக்கிறார்கள். மேளதாளம் மூலக உற்சாக கொண்டாட்டத்திலும் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தங்களது தலைவரது படத்தை பார்ப்பதற்காக மிகுந்த உற்சாகத்தில் வந்திருக்கக்கூடிய ரஜினி ரசிகர்கள் தற்பொழுது நடனம் ஆடியும் பட்டாசுகள் வெடித்தும் தொடர்ச்சியாக கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காலை 9 மணி முதல் காட்சிகள் துவங்கக்கூடிய நிலையில் தற்பொழுதே கொண்டாட்டமானது துவங்கி இருக்கிறது. இந்த படம் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. தற்பொழுது நடிகர் ரஜு யார் சூப்பர் ஸ்டார் என்ற ஒரு அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் என்ற ஒரு கேள்வி தற்பொழுது எழுந்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது ரஜினிகாந்த் தான் சூப்பர் ஸ்டார் என்பதை நிர்ணயிக்கும் விதமாக ரஜினி ரசிகர்களது கொண்டாட்டமானது வழக்கத்தை விட இந்த முறை கூடுதல் உற்சாகத்துடனே இந்த கொண்டாட்டமானது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நன்றி குருசாமி, கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.